वेलकम टू कलाम टीएनबीएस अकाडमी नाम आलरे पाती न्यू एकनमिक्स सेकंड लेसन देसी लेसन पाती फर्स्ट पार्ट विना नाम पाता अंत वीडियो पाक वीडियो पाटेट वीडियो कंटिन्यू पड़ेंगे अब उसे करेक्टा पाती सेकंड पार्टी अतस्टी पाकपर मत पाती लेसन तूत्र नाम कोशिन्स पाता निश्चय अदमारी नम चलसा वह मरकाम सब्सक्रेबा क्लिक पड़ी सब्सक्रेबा कूड़े और बिल्कुल वो क्लिक पड़ी नम चल पड़े वीडियोस नहीं रेगुला मिस पड़ा वाच पड़ी ओके फ्रेंड आलरे नाम पाती लेसन पाती विना पातर इत वह पाती कंटिन्यूटी दाँ वीडियो इतना पारें देस्य वर्वत मुदन मुद्दे करतुवे अगर यार कटा फर्स्ट फर्स्ट नेशनल इनकम पी तन करते मुंवर यार पाती साइमन कुस्नेट्सा वह पाती फर्स्ट फर्स्ट देस्य वर्वपार देस्य वर्वन मुद्दे करतुवे अगर कंपा कई फर्स्ट फर्स्ट नेशनल इनकम पी और कंपा कई साइमन कुस्नेट सरान विमारी पाती जीडीपी ना पाती ग्रास डोमेस्टिक प्राक्टूल मत उना उत्पत्ति अदार जीएनपी ना पाती मत देस्य उत्पत्ल ग्रास नेशनल प्राक्ट अब अतस्टिन पांगी और नाटिल உழைப்பும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவு தொகை என வரையறுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்றாருனா ஒரு நாட்டில் இருக்கிற உழைப்பு முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை வந்து பயன்படுத்துகின்றன இதுவே அந்நாட்டோட நிகர ஆண்டு வருமானம் அப்படி சொல்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவு தொகைன்னு சொல்றாரு அடுத்த क्वेश्चन பாருங்க 48வது क्वेश्चन ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக இறுதி நிலை நுகர்வோரோட கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூற்ற சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னட்ஸ் தான் சொல்லிருப்பாரு அடுத்த क्वेश्चन பாருங்க 49வது क्वेश्चन x minus m equal to நிகர ஏற்றுமதி டேஷ் ஆக இருக்கலாம் அப்படிን கேட்டிருக்காங்க நிகர ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை e ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நேர்மறை அல்லது எதிர்மறை அடுத்த क्वेश्चन பாருங்க 50வது क्वेश्चन டேஷில் ஐந்து வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க எதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா जीएनपी அந்த ஐந்து வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் இருக்கு ஜிஎன்பினா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படினு சொல்லுவோம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த தேசிய உற்பத்தி அப்படினு சொல்வாங்க அடுத்த क्वेश्चन பாருங்க 51வது क्वेश्चन காரணி செலவில் என்என்பி அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி பிளஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அந்த அர்த்த மானியம் வரும் காரணி செலவில் என்என்பி ஈக்குவல் டு சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி பிளஸ் மானியம் இதெல்லாம் வந்து கூட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காரணி செலவில் என்என்பிங்கிறது கிடைச்சிரும் அடுத்த क्वेश्चन பாருங்க 52வது क्वेश्चन தேசிய வருவாயிலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை மாற்று செலுத்துதல்களை தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுகிறது கேட்டிருக்காங்க எந்த இடத்துல மைனஸ் வரும் எந்த இடத்துல பிளஸ் வரும் இதுதான் வந்து இதுக்கான क्वेश्चन தேசிய வருவாயிலிருந்து இந்த இடத்தை மைனஸ் பண்ணீங்க பகிர்ந்தளிக்கப்பட்ட கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு மாற்று செலுத்துதல்களுக்கு முன்னாடி வந்து பிளஸ் வரும் இந்த இடத்தை நோட் பண்ணீங்க இத வந்து பிளஸ் பண்ணும்போது நமக்கு தனிநபர் வருமானம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிரலாம் இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து கழித்தல் வரும் அடுத்து வந்து கூட்டல் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் இருக்கு அது மிஸ் ஆயிருச்சு அத நோட் பண்ணீங்க தனிநபர் வருமானமும் தேசிய வருமானமும் ஈக்குவலா இருக்குது ரெண்டுமே வேறுபடும் ஏனா வந்து பாத்தீங்கன்னா மாற்று செலுத்துதல் வந்து தனிநபர் வருமானத்தோட சேர்க்கப்படும் மாற்று செலுத்துதல் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலையற்றோருக்கு அரசு அளிக்கும் உதவி தொகை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயோதிகர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் வயோதிகர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு வழங்கப்படும் உதவி தொகை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று செலுத்துதல் அதே தனிநபர் வருமானத்துல வந்து இது சேர்த்துக்குவாங்க அடுத்த क्वेश्चन பாருங்க 53வது क्वेश्चन செலவிடக்கூடிய வருமானத்தின் மறுபெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க செலவிடக்கூடிய வருமானத்தோட மறுபெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம் தான் செலவிடக்கூடிய வருமானத்தோட மறுபெயர் அடுத்த क्वेश्चन பாருங்க 54வது क्वेश्चन கீழ் காணும் கூற்றுகளை ஆராய்க கூற்று இரண்டு கொடுத்திருக்காங்க ரெண்டு கூற்றையும் பாருங்க ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க உற்பத்தி வருமானத்தை உருவாக்குகிறது செகண்ட் கூற்று பாருங்க வருமானம் செலவை உருவாக்குகிறது
இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆப்ஷனுமே சரியானது தான். உற்பத்தி வருமானத்தை உருவாக்குகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து செலவை வந்து உருவாக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி தான், அதனால் ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள் 55வது க்வெஸ்சன் பொறுத்துக ஆ பாருங்கள். இந்தியாவில் நிதியாண்டு, இந்தியாவில் நிதியாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிதியாண்டு வந்து கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பாருங்கள் மூன்றாம் துறை. மூன்றாம் துறைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவைத்துறை தான் மூன்றாம் துறை அல்லது பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு தேர்டு. அடுத்து பாருங்கள் என்என்பி. என்என்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டுக்கு வந்து ஃபோர்த்து. அடுத்து பாருங்கள் இரண்டாம் துறை. இரண்டாம் துறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் துறையை தான் இரண்டாம் துறை அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை துறைங்கிறது விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான சரியான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கக்கூடிய 2, 3, 4, 1 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள் 56வது கொஸ்டின் பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜிஎன்பி. ஜிஎன்பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய உற்பத்தி. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து. அடுத்து பாருங்கள் செகண்டு பிக்யூஎல்ஐங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு. இதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கை தரம், கல்வி அறிவு, வாழும் காலம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஎல்ஐ குறியீடு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் தேர்டு முதன்மை துறைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தான் வந்து முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து பகிர்வு பகுதிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வருமான முறையிலேருந்து தான் கணக்கிடுறாங்க, அதனால் செகண்டு தான் கரெக்டு ஃபோர்த்துக்கு. இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆளில் இருக்கக்கூடிய 4, 3, 1, 2 தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 57வது வினா. தேசிய வருமானத்தை தேசிய ஈவுத்தொகை என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசிய வருமானத்தை தேசிய ஈவுத்தொகைன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் தான் சொல்லியிருப்பார். இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் மார்ஷல் தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 58வது வினா. டேஸ் ஈக்குவல்டு செலவு ஈக்குவல்டு வருமானம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தை கணக்கிடுவதற்கான முறைகள். மூன்று முறைகளும் கணக்கிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேசிய வருமானம் சமமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உற்பத்தி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 59வது கொஸ்டின். உற்பத்தி ஈக்குவல்ட்டு செலவு ஈக்குவல்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அதனால் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வருமானம் தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 60வது கொஸ்டின். மொத்த மதிப்பு கூட்டல் ஈக்குவல்ட்டு உற்பத்தி மதிப்பு, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். உற்பத்தி மதிப்பு மைனஸ் இடைநிலை நுகர்வு, ஏ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை. மொத்த மதிப்பு கூட்டல் ஈக்குவல்ட்டு உற்பத்தி மதிப்பு மைனஸ் இடைநிலை நுகர்வு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 61வது கொஸ்டின். டேஸ் கணக்கிடும்போது மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கணக்கிடும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியை கணக்கிடும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருமுறை கணக்கிடுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இடைநிலை பண்டங்களை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இடைநிலை பண்டங்கள்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையான ஜிடிபி வந்து கிடைக்காது, அதில் வந்து பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு பொருளியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த இருமுறை கணக்கெடுதலை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியை வந்து கணக்கிடும் போது கவனமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு இறுதிநிலை பண்டங்களை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜிடிபி வந்து கணக்கிடணும். அப்படி கணக்கிடும் போது தான் உண்மையான ஜிடிபி வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 62வது கொஸ்டின். சமூக கணக்கெடுதல் முறையில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் டேஸ் துறைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சமூக கணக்கெடுதல்னா ஆங்கிலத்தில் சோசியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் டேஸ் துறைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த துறைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த துறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, வெளிநாட்டு வாணிபம், மூலதன துறை, இந்த துறைகளாக வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 63வது கொஸ்டின். பொருந்தா ஒன்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள் ஏ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தல்னு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் வந்து பாருங்கள் சூதாட்டம். சி ஆப்ஷனில் அரசின் உதவித்தொகை. டி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக மதுவை தயாரித்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசோட உதவித்தொகை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஆன்சராக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை, அரசின் உதவித்தொகை. அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின்.
டேஸ் ஈக்குவல்ட்டு ஒரு நாட்டில் இருக்கும் அனைத்து உற்பத்தி, இந்த இடத்துல முறைகள் வராது, உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தேய்மானம்னு வரும், நிகர மறைமுக வரி ப்ளஸ் நிகர வெளிநாட்டு காரணிகளின் வருமானம். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய என்என்பிஎஃப்சி தான் கரெக்டான விடை. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நெட் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்என்பி எம்பின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நெட் ப்ராடக்ட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சந்தை விலையில் நிகர தேசிய தயாரிப்பு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபுல் ஃபார்மு. அடுத்து பாருங்கள் 65வது குவெஸ்டின், ஜிடிபி குறைப்பான் ஈக்குவல்ட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபி குறைப்பான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பணமதிப்பு ஜிடிபி பை உண்மை ஜிடிபி இன்டு 100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை, ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 66வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தோராயமாக தேசிய வருமானத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து தோராயமாக நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி தான் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நோட் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் நம்ம எடுக்க மாட்டிருக்கோம். தனிநபர் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்காது, தனிநபர் வருமானம் தேசிய வருமானத்திற்கு ஈக்குவலாக இருக்காது. அதை நோட் பண்ணிங்க, அந்த கொஸ்டின் எடுக்கல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 67வது கொஸ்டின், உற்பத்தியின் மதிப்பு ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உற்பத்தியின் மதிப்பு ஈக்குவல் டு விலை இன்ட்டு விற்பனை அளவு தான் இதுக்கான சரியான விடை. ஏப்சனில் இருக்கக்கூடிய விலை இன்ட்டு விற்பனை அளவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 68வது கொஸ்டின், டேஸ் ஈக்குவல் டு தனியார் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் அரசின் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கம் ப்ளஸ் நிகர ஏற்றுமதி. ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இந்த இடத்த மைனஸ் வரும், மைனஸ் இறக்குமதி. இதுதான் சரியான கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி எம்பி தான் இதற்கான சரியான விடை. ஜிடிபி எம்பினா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. முன்னாடி பார்த்த கொஸ்டினில் ஆன்சருக்கான தமிழ் விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு தயாரிப்பு தான் அதற்கான சரியான தமிழ் விளக்கம். அடுத்து பாருங்கள் 69வது கொஸ்டின், பஞ்சு நூல் துணி ஆடைகள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பினை கூட்டுவது எந்த பிழைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சு தனியாக, நூல் தனியாக, துணி தனியாக, ஆடை தனியாக, ஒவ்வொரு மதிப்பையும் வந்து தனித்தனியாக கூட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல முறை சேர்த்தல்ங்கிற பிழைக்கு வந்து வழிவகுக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 70வது கொஸ்டின், உள்நாட்டு காரணி வருவாய்களுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிகர வருவாயை எதன் மூலம் தேசிய வருவாய், இதெல்லாம் கூட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேசிய வருவாய் வந்து கிடைக்கும். உள்நாட்டு காரணி வருவாய்களுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்புறம் நிகர வருவாயை வந்து கூட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேசிய வருவாய் வந்து கிடைக்கும். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கூட்டுதல் தான் இதற்கான சரியான விடை. அடுத்த பாருங்கள் 71வது கொஸ்டின், உழைப்பாளர்களின் வருமானம் என்பது, உழைப்பாளர்களோட வருமானம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பாளர்களின் வருமானம் என்பது ராயல்டி, ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ராயல்டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 72வது கொஸ்டின், ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, இந்த சமன்பாட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்கள், ஆ ஆப்ஷனில் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு வாடகைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ஐ ஈக்குவல் டு வட்டி, பை ஈக்குவல் டு லாபம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் பிங்கிறது நிகர ஏற்றுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு வாடகை தான் தவறானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு கூலின்னு சொல்லுவாங்க. இந்த சமன்பாடு எந்த சமன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடுவதற்கான சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. இதை மிக முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 73வது கொஸ்டின், பொருந்தா ஒன்றினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள் துப்பறியும் முறை, உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தை கணக்கிடும் முறைகளில் பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா துப்பறியும் முறைங்கிறது வராது. தேசிய வருமானத்தை கணக்கிடும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறைகள் தான், வருமான முறை, உற்பத்தி முறை, செலவின முறை. இந்த 3 முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய வருமானம் கணக்கிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 74வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த வருமானம் இல்லங்களில் நுகர்வோராக உள்ள வருமானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்கள், கீழ்காணும் எந்த வருமானம் இல்லங்களில் நுகர்வோராக உள்ள வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செலவிடக்கூடிய வருமானம் தான் பார்த்தீங்கன்னா இல்லங்களில் இருக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 75வது கொஸ்டின், 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட தள வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தள வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
இரண்டாயிரத்தி ஒன்னோட கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா 460 டாலர் தான் இந்தியாவோட தள வருமானம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 76வது கொஸ்டின், எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நாட்டு வருமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை என்என்பி, நிகர நாட்டு உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், 77வது கொஸ்டின், டேஸ் தேசிய வருவாயில் இருந்து விளக்கப்பட்டவையாகும். எது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலதன ஆதாயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயில் இருந்து விளக்கப்பட்டவையாகும். ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மூலதன ஆதாயங்கள் தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், 78வது கொஸ்டின், இரண்டு கூற்றுகளை கொடுத்துருக்காங்க. முதல் கூற்றை பாருங்கள், நாட்டின் செல்வம் என்பது மக்கள் மற்றும் இயற்கை வளங்களாகும். இரண்டாவது கூற்று பாருங்கள், நான்கு துறை வருமான ஓட்ட மாதிரியில் இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரி, இரண்டாவது கூற்று வந்து தவறு. அதனால் இ தான் இதற்கான சரியான விடை. ஃபஸ்ட்டு பாருங்கள், நாட்டின் செல்வம் என்பது மக்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று பாருங்கள், நான்கு துறை வருமான ஓட்ட மாதிரியில் இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. அதனால் பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று சரி இரண்டு தவறு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 79வது கொஸ்டின், கூற்று ஒன்று பாருங்கள், செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. கூற்று இரண்டு பாருங்கள், இந்த வருமானம் தான் தனிநபர்கள் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய பண அளவாகும். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரிதான். செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று பாருங்கள், இந்த வருமானம் தான் தனிநபர்கள் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய பண அளவாகும். இரண்டுமே சரிதான். 80வது கொஸ்டின் பாருங்கள், இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னட்ஸ் இந்த கருத்துன்றிருக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருவாய் என்ற கருத்துருவை முதல் முதலில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்ட்டு மாற்றிங்க. இரண்டாவது கூற்று பாருங்கள், தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பாகும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னட் தேசிய வருவாய் என்ற கருத்துருவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார். இரண்டாவது கூற்று, தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு அளவாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்று. இந்த இரண்டு கூற்றுமே சரிதான். கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், 81வது கொஸ்டின், நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உற்பத்தி முறை கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வந்து வருவாய் முறை கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரி, இரண்டு வந்து தவறு. இரண்டு வருவாய் முறை வராது, வருமான முறை தான் இருக்கும். நாட்டு வருமானத்தை வந்து நம்ம மூன்று முறைகளை கணக்கிடுறோம். ஒன்று செலவு முறை, உற்பத்தி முறை, வருமான முறை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று சரி, இரண்டு வந்து தவறு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 82வது கொஸ்டின், நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஒன்று பாருங்கள், சுய நுகர்வுக்கு உற்பத்தி செய்தல் மற்றும் விலை மாற்றம். இரண்டாவது கூற்று பாருங்கள், புள்ளி விவர சிக்கல். இந்த இரண்டு கூற்றுமே சரிதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி. அடுத்து பாருங்கள், 83வது கொஸ்டின், இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டை கூற்று பாருங்கள், ஒரு ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள், நாட்டு வருமானத்தை உற்பத்தி, வருமானம் மற்றும் செலவு முறையில் கணக்கிடும்போது இம்மூன்றின் மதிப்பும் சமமாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈல இருக்கக்கூடிய கூற்று ஒன்று வந்து சரி, இரண்டு வந்து தவறு. ஏன்னா நாட்டு வருமானத்தை வந்து உற்பத்தி, வருமானம் மற்றும் செலவு முறையில் கணக்கிடும்போது இதோட மூன்று மதிப்பு சமமாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து சமமாக இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை. கூற்று ஒன்று சரி, இரண்டு வந்து தவறு. அடுத்து பாருங்கள், 84வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள், நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், செலவு முறைனா வெளியீடு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருமான முறைனா மதிப்பு முறை. அடுத்து பாருங்கள், உற்பத்தி முறைனா காரணி முறை கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் மூன்று முறை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்திருக்கு, மற்றதெல்லாம் தவறு. அடுத்து பாருங்கள், 85வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிகர உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அடுத்து பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு
சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் தள வருமானம் ஈக்குவல் டு தேசிய வருவாய் பை மக்கள் தொகை. அடுத்து பாருங்கள் ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி பை உண்மை ஜிடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி குறைப்பான் தான், இதற்கான ஃபார்முலா வந்து தவறு. சரியான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பணமதிப்பு ஜிடிபி பை உண்மை ஜிடிபி இன்ட்டு 100 தான் இதற்கு சரியான ஃபார்முலா. இதில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 86வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் செலவிடக்கூடிய வருமானம் நுகர்வு மைனஸ் சேமிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் வெளியீடு ஈக்குவல் டு வருமானம் ஈக்குவல் டு செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் என்என்பி ஈக்குவல் டு என்என்பி மைனஸ் தேய்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் என்என்பி காரணி செலவு ஈக்குவல் டு என்என்பி சந்தை விலை மைனஸ் மறைமுக வரிகள் ப்ளஸ் மானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்என்பி ஈக்குவல் டு என்என்பி மைனஸ் தேய்மானம் வராது, இந்த இடத்துல வந்து ஜிஎன்பிங்கிறது வரும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து சரியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் 87வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள் செலவின முறை ஒட்டு மொத்த செலவு முறை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து காரணம் பாருங்கள் முதலீட்டு பொருள் வாங்கும் செலவு நிகர உள்நாட்டு முதலீடு அரசின் கொள்முதல் போன்ற அனைத்து செலவுகளையும் கூட்டி செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது கொடுத்துருக்காங்க. இதில் சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்கம் வராது, ஏக்கான சரியான விளக்கம் ஆர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். அதே மாதிரி கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்து பாருங்கள் 88வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள் தேசிய வருவாய் கணக்கிடல் பகிர்வு பகுதியிலிருந்து அணுகப்படுகிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பாருங்கள் செலவு முறையில் மட்டும் நாட்டு வருமானம் கணக்கிட முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூற்று ஏ வந்து சரி, காரணம் ஆறு வந்து தவறு. நம்ம வந்து நாட்டு வருமானத்தை 3 முறைகளிலுமே கணக்கிடலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் செலவு முறையில் மட்டும் கணக்கிட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆர் வந்து தவறு. அடுத்து பாருங்கள் 89வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்ற பாருங்கள் உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவது ஆகும். அடுத்து காரணம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம் தொழில் வணிகம் போன்ற துறைகளில் உற்பத்தியின் மொத்த தேசிய மதிப்பு சரி மொத்த தேசிய உற்பத்தி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏக்கான சரியான விளக்கம் ஆர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணமாகும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்து பாருங்கள் 90வது கொஸ்டின், ஃபஸ்ட்டு பாருங்கள் முதன்மைத்துறை. முதன்மைத்துறை என்பது பார்த்தீங்கன்னா விவசாயம் அல்லது வேளாண்மை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைத்துறைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் இரண்டாம் துறை. இரண்டாம் துறைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் துறை தான் நம்ம இரண்டாம் துறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மூன்றாம் துறை. மூன்றாம் துறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணிகள் துறை அல்லது சேவை துறைகளில் தான் நம்ம மூன்றாம் துறைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பெரிய மதிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய மதிப்புங்கிறது ஜிஎன்பி தான் நம்ம பெரிய மதிப்புன்னு சொல்லுவோம். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. சரியான விடை பார்த்துங்க 3, 1, 4, 2 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதை நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள் 91வது கொஸ்டின், பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜிஎன்பி. ஜிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகை இருக்குது. அடுத்து பாருங்கள் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள். நாட்டு வருமானத்தை கணக்கிடுறதுக்கு 3 முறைகள் இருக்குது. அடுத்து பாருங்கள் அடிப்படை கருத்துக்கள். அடிப்படை கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஜிடிபி என்என்பி என்டிபி. அடுத்து பாருங்கள் தேசிய வருமானம் கணக்கிடும் போது ஏற்படும் சிக்கல்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று செலுத்தல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது ஏற்படுற சிக்கல். இதை வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மாற்று செலுத்துதல்களில். இதற்கான சரியான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான், 2, 1, 4, 3 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 92வது கொஸ்டின், நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தியை விட கூடுதலாக இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியை விட அதிகமாக இருக்கிறது தான். நிகர நாட்டு உற்பத்தி வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக இருக்க காரணம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை, ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 93வது கொஸ்டின், எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய நாட்டு வருமானம்.
நேஷ்னல் நெட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய வருமானம். அடுத்து பாருங்க 94வது குவஸ்டின். டேஷ் வருமானம் என்பது தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடுகிறது. எந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உண்மை வருமானம், ரியல் இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுது. அடுத்து பாருங்க 95வது குவஸ்டின். தள வருமானம் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. தள வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தள வருமானம் கிடைக்கும். ஆப்ஷன் இ தான் நமக்கு சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12th நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தேசிய வருவாய் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 95 வினாக்கள் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த 95 வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது தவறு இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.